பிக் பாஸ் சீசன் 3 ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இதில் பார்த்தீங்கன்னா 15 கண்டஸ்டன்ட்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. ஒவ்வொரு கண்டஸ்டண்ட்டுமே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்டான பிளேஸ்லேருந்து வந்திருக்கிறாங்க, டிஃப்ரெண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது. இவங்க எல்லாருமே சேர்ந்து 100 நாள் வந்து ஒரு வீட்டில் இருக்க போகிறாங்க. ஸோ 100 நாளில் எப்படிலாம் வின் பண்ணி எந்த மாதிரியான கேரக்டர்லாம் வெளிப்படுத்துகிறாங்க அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஒவ்வொரு முறையும் பார்த்திங்கன்னா இந்தியாவிலேருந்து மட்டும்தான் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க, ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா வேறு கண்ட்ரிலேருந்துமே வந்து பார்த்திங்கன்னா பார்ட்டிசிபென்ட்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண வந்திருக்காங்க. அதில் வந்து ஒருத்தர் யார் அப்படின்னா தர்ஷன். இவர் பார்த்திங்கன்னா இவரோட ரியல் லைஃப் பயோகிராஃபி பற்றி தான் பார்க்க போகிறோம். தர்ஷனோட ரியல் நேம் பார்த்திங்கன்னா தர்ஷன் தியாகராஜு. இவரோட சொந்த ஊர் பார்த்திங்கன்னா ஸ்ரீலங்கா. இவர் ஸ்ரீலங்காவிலேருந்து தான் இப்போ வந்திருக்கிறாரு. இவர் படித்தது எல்லாமே ஸ்ரீலங்காவில் தான், ஸ்ரீலங்காவில் இருக்கிற காலேஜில் தான் இவர் படித்து முடிச்சிருக்கிறாரு. படித்து முடித்ததுமே பார்த்திங்கன்னா இவர் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியராக வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. சைட் பை சைட் பார்த்திங்கன்னா மாடலிங்கும் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கிறாரு. ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியராகவும் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. நிறைய ஆட் ஷூட்ஸ் வந்து இவர் நடிச்சிருக்கிறாரு, தமிழ்லே நிறைய ஆட் ஷூட்ஸ் பண்ணியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இவருக்கு வந்து ஸ்போர்ட்ஸ்லேயும் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, ஸ்போர்ட்ஸ்லேயும் வந்து நிறைய கலந்துக்கிட்டு ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸும் இவருக்கு இருக்குது. இவர் வந்து பார்த்திங்கன்னா 1995 தான் பிறந்திருக்கிறாரு. இவரோட கரண்ட் ஏஜ் பார்த்திங்கன்னா 24. இவர் வந்து பிக் பாஸ் சீசன் 3 இப்போ கலந்துக்கிட்டாரு. கலந்துக்கிட்டதுமே பார்த்திங்கன்னா இவருக்கு வந்து நிறைய ஃபேன் ஃபாலோயர்ஸ் வந்துட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். முக்கியமாக பார்த்திங்கன்னா கேர்ள்ஸ் வந்து இவருக்கு வந்து நிறைய ஃபேன்ஸ் ஆகிட்டாங்க. ஸோ இதெல்லாம் யூட்டிலைஸ் பண்ணி அவர் வந்து அவரோட கேரக்டரை வந்து நல்லா வெளிப்படுத்தி அவரோட திறமையும் காட்டி பிக் பாஸ் சீசன் 3 டைட்டிலை வின் பண்ணுவாரா இல்லையா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதனால் வரைக்கும் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டிலேருந்து மட்டும்தான் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இந்த முறை மட்டும்தான் பார்த்திங்கன்னா வேறு கண்ட்ரிலேருந்து வந்திருக்காங்க. ஸோ வேறு கண்ட்ரிலேருந்து வந்தவங்க இங்கே வந்து ஜெயிப்பாங்களா இல்லையா அப்படிங்கிறத பார்க்கலாம். அந்த வாய்ப்பு இவருக்கு கிடைக்கிதா அப்படிங்கிறதே